உலக அளவில் காசநோய்க்கு தினமும் 1000 பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் மூத்த உறுப்பினர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் கூறினார். உலக அளவில் காசநோய்க்கு தினமும் 1000 பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் மூத்த உறுப்பினர் மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் கூறினார். சென்னை பழைய மாமல்லபுரத்தில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற தேசிய காசநோய் ஒழிப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர், கொரோனா தொற்று காரணமாக உயிரிழப்புகள் குறைந்த நிலையில் உலக அளவில் காசநோய்க்கு தினமும் 1000 பேர் உயிரிழப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் மதுரை, தேனி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் காசநோய் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறினார். அவரைத் தொடர்ந்து பின்னர் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனா தொற்றுக்கு பிறகு இளைஞர்கள் அதிக அளவில் மாரடைப்பால் உயிரிழப்பதாக கூறினார். Of course, it causes a lot of suffering. I think that is the main reason we want to reduce the TB burden, because not only does it cause a huge number of deaths, even today, we are talking about 1,000 people dying of TB every day, which is really unacceptable. You know, even for one COVID death, it is reported in the paper